உலகளாவிய ரூபற்ற பாடகரை தமிழ் திரையுலகம் இந்தி திரையுலகம் இந்திய பெருமையை கண்டம் இழந்துவிட்டது. ஒரு சாங் ஒன்று பாடி இவர் அளவிற்கு அதிக மொழிகளில் பாடியவர் நமது கண்மணி இந்த நூற்றாண்டில் யாரும் இல்லை எனலாம். அந்த அளவுக்கு இளைஞர்களும் கொண்டவர். எனது ராஜாதி ராஜராஜ குலத்துக்கு அந்த நீண்ட படத்தின் தெலுங்கு பதிப்பில் 5 பாடல்களை ஒரு அரை மணி நேரத்தில் பாடி முடித்தவர். அதில் அந்த சொர்ணலதாவுடன் நான் பாடிய ஒரு பாடலை அவர் நீண்ட பெரிய மூச்சு இழுத்து பாடி என்னால் முடியலப்பா அவ்வளோ நீளமாக எழுதியிருக்கேன் என்ன பாராட்டினேன். அவருக்கு இதுவரை கிடைத்த புகழ் ரொம்ப குறைவு. இந்திய அரசாங்கம் அவருக்கு மாபெரும் சிறப்பு செய்து அவரது அன்பன் சார்ந்த நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இது மிகப்பெரிய இழப்பு. மீண்டு வருவார் என்ற நம்பிக்கையுடன் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக உடல்நல குறைவு காரணமாக இந்தியாவில் இருந்தார். ஒட்டுமொத்த இந்தியாவே எதிர்பார்க்கிறது ஐயா அவர்கள் கண்டிப்பாக உடல்நலம் பெற்று அவருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது, விரைவில் வீடு திரும்புவார் அப்படின்ற நல்ல தகவல் தான் நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம். ஆனால் நேற்றைய தினம் வந்து அவருடைய உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது அப்படின்ற தகவலை கேட்கும்போதே மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவருக்காக ப்ரே பண்ணியிருந்தாரு. எப்படியாவது அவர்கள் நல்லபடியாக குடும்பத்தை வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தான். ஆனால் காலத்தினுடைய கட்டாயம் அவருடைய உடல்நல குறைவு வந்து மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்து எல்லாம் விட்டார். இந்த இழப்பு வந்து அதான் ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தார் எஸ்பிபி ஐயா அவர்கள். உடலால் நம்மை விட்டு பிரிந்தாலும் குரலால் நம் அனைவரையும் விட்டு என்றென்றுமே அவர் பிரியவில்லை, பிரிய முடியாது என்பதுதான் உண்மை. அவருடைய பாடல்களை கேட்காமல் அவருடைய பாடல்களை கேட்காத செவிகளே இல்லை என்பதால் இந்த நேரத்தில் ஐயாவை நேரில் அந்த உடல்ல பார்க்கின்ற பொழுது உலகத்தையே ஆண்ட ஒரு உயர்ந்த ஒரு மனிதர் அமைதியாக தூங்குகிறார் அப்படின்னு தான் நான் உள்ளபடி நம்மை விட்டு அவர் இன்னும் பிரியவில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அன்னாரை பிரிந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தில் அனைவரும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவித்து மீண்டும் அதே வார்த்தையை சொன்னேன். ஐயா அவர்கள் உடலால் மறைந்தால் உடலால் நம்மோடு தான் வருகிறார்.